அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுறேன்னு மீன் வியாபாரி ஒருத்தருக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. கேரளாவில் ஒரு மீன் வியாபாரி 5 லாட்டரி டிக்கெட்டை வந்து வாங்கியிருக்காருங்க. அண்ட் அதில் 1 லாட்டரியில் 1 கோடி ரூபாய் பரிசும் மீதம் இருக்கிற 4 லாட்டரிகளுக்கு 8000 ரூபாய் பரிசும் விழுந்திருக்கு. இந்த விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழகத்தில் லாட்டரி சீட்டுக்கெல்லாம் வந்து நோ சொல்லி பல வருஷம் ஆகுது. கேரளாவில் தான் வந்து லாட்டரி விற்பனை ரொம்ப சூப்பராக நடக்கும். அண்ட் இதை வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து வாங்குறாங்க. அப்பப்போ சில பேருக்கு வந்து லட்சத்துலேயும் சில பேருக்கு வந்து கோடிகள்லையும் வந்து பரிசுகள் விழும். அண்ட் அந்த வரிசையில் மீன் வியாபாரி ஒருத்தர் வந்து லாட்டரி சீட்டை வாங்கியிருக்காரு. பாலக்காட்டில் திருவழியோடு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரியான மஜித் அப்படின்றவர் 20 வருஷத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டுகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு தடவை கூட பிரைஸ் கிடைச்சதே இல்லைங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நென்மாரா பகுதிக்கு மீன் விற்க போயிருக்காரு. அண்ட் அப்போ லாட்டரி சீட்டை ஒருத்தவங்க வித்துட்டு இருந்திருக்காங்க. செந்தாமரை அப்படின்றவங்க கிட்ட இருந்து 5 டிக்கெட்டுகளை வந்து வாங்கியிருக்காரு. டிக்கெட்டை வாங்குறதுக்கு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் காசும் இல்லை. ஸோ முன்பணமாக 10 ரூபா மட்டும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா மீன்லாம் வித்துட்டு மீதம் இருந்த 240 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு லாட்டரி சீட்டுகளுடைய முடிவுகள் வந்திருக்கு. அண்ட் இதுல பார்த்தா மஜித் வாங்கியிருந்த 1 லாட்டரி டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்குங்க. இவ்வளவு வருஷமா அவர் வாங்கி எந்த பிரைஸும் அவர் அடிக்கலனா கூட கொடுக்கறதையும் கோரியை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? 5 லாட்டரிக்குமே வந்து பரிசு தொகை வந்திருக்கு, அதுலயும் 1 லாட்டரிக்கு 1 கோடி. அப்பு 1 கோடி. இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வூட்ஸ்ல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.